ஹலோ, வாழ்க்கையை வெறுத்துட்டீங்களா? வாழவே பிடிக்கலன்னா சொன்னீங்க. தனிமையை தேடி தவறான முடிவு எடுக்க துணிஞ்சிட்டீங்கல்ல. டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிஃபோர் ப்ரொசீடிங் வித் யுவர் பிளான்ஸ், ப்ளீஸ் இதை கேளுங்களேன். அந்த ஒரு நாள் இரவு இவ்வளவு துயரங்களை வச்சிருந்தது. மன அழுத்தம், வேதனைகள், மனக்குழப்பம், விடையறியா பல கேள்விகள், உடல் சோர்வுன்னு சோர்ந்து போய் வாழ்க்கையை குறித்து விரக்தி அடைந்த வில்லியம் தனது வீட்டை விட்டு வெளியே வந்து தீம் சாட்சியில குதிச்சு தனது உயிரை மாய்க்க தயாரா நடந்தாரு. அந்த இரவு பொழுதுல திடீர்னு அதிகமான மூடுபனி சூழ்ந்ததால வில்லியமால தீம் சாட்சியை கண்டுபிடிக்க முடியல. வழி தவறி அங்கேயோ இங்கேயோ சுத்திட்டு இருந்தாரு. ரொம்ப நேர தேடுதலுக்கு அப்புறம் ஒரு ஒளி தெரிஞ்சது. அதை தொடர்ந்து நடந்தாரு வில்லியம். அந்த ஒளி அவரை தனது வீட்டிற்கே அழைத்து சென்றது. அந்த லைட் வில்லியம் வீட்டுல எரிஞ்ச லைட்டு தான். அப்புறம்தான் வில்லியம் கடவுள் தனது வீட்டிற்கு பத்திரமா அழைத்து வந்ததை உணர்ந்தாரு. நான் எடுத்த முடிவு எவ்வளவு தவறானதுன்னு சொல்லி அப்பதான் அவர் ரியலைஸ் பண்ணாரு. உடனே தனது அறைக்கு போய் ஒரு அழகான இங்கிலீஷ் போம் எழுதினாரு வில்லியம். God moves in mysterious ways. His wonders to perform. He plants his footsteps in the sea and writes upon the storm. பின்னாட்கள்ல ஃபேமஸான இங்கிலீஷ் போயட் ஆனாரு வில்லியம். அந்த வில்லியம் வேற யாரும் இல்லைங்க, the famous poet William Cooper தான் அவரு. சங்கீதம் 138 அதிகாரம் 7 வசனத்துல, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் அப்படின்னு தாவீது சொல்றாரு. ஹலோ, உங்களை வாழ வைக்கும் தெய்வம், உங்களை உயிர்ப்பிக்கிற தெய்வம் உங்க பக்கத்துல இருக்கும் போது நீங்க ஏன் சாகணும்? உங்க தாயின் கற்பத்துல நீங்க இருந்த போதே உங்களை காப்பாத்தி இந்த உலகத்திற்கு அழகா கொண்டு வந்த தேவன் உங்க வாழ்க்கையை குறித்து அக்கறை அச்சிருப்பாரா என்ன? உங்க வாழ்க்கையை குறித்த வளமான காரியங்களை எவ்வளவு நேர்த்தியா திட்டமிட்டு வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கையை முடிச்சுக்க நீங்க யாரு? உங்களை வாழ வைக்கிற நல்ல தெய்வம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல இருக்கும்போது நீங்க எங்க கலங்குறீங்க? அன்று காற்றையும் கடலையும் அதட்டி அமைதியாக்கின ஆண்டவருக்கு முன்னாடி உங்க பிரச்சனை ரொம்ப 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 சின்னதுங்க. He will sort it out. He will lead you. உங்களை ராஜா மாதிரி வாழ வைப்பாருங்க. அவரோட அன்பு கரங்களை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. என்ன வந்தாலும் யார் கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. He will always be on your side. God bless you.